ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் இருக்க ஒகினவா வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பைக்ஸ். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது, வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பில் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க காசு, இன்றைக்கி உள்ளே போயிட்டு நம்ம இந்த ஷோரூமோட எக்ஸ்பர்ட் கிட்டே இந்த பைக் பற்றி எல்லா டீட்டெயிலும் கேட்டு நம்ம உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க காசு, இன்றைக்கி வீடியோக்குள்ளே. ஸோ எலக்ட்ரிக் பைக்கினாவே இப்போ வந்து ரெண்டு கேட்டகரி அது பிரிச்சிட்டாங்க. என்னன்னா, நான் ரிஜிஸ்ட்ரேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ நான் ரிஜிஸ்ட்ரேஷன்னா அரௌண்ட் பிலோ 24 அந்த டாப் ஸ்பீடு போகிற வண்டியில் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன். 25க்கு மேலே போகிற வண்டி எல்லாமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதோட டாப் ஸ்பீடு, அதோட ரேஞ்சே வேறு, இதோட ரேஞ்சு இதோட டாப் ஸ்பீடே வேறு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம போட்டு குழப்பிக்க வேணாம். ரெண்டுத்துக்கு ஆனால் செப்பரேட் செப்பரேட் வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம், அது வந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் ஒகினோவாவில் என்னென்ன மாடல் இருக்குது, அதோட ரேஞ்ச் என்ன, அதை பற்றிலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம இந்த ஒகினோவா அண்ணா நகர் பிரான்ச்சோட மேனேஜர் வந்து நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு இந்த டீட்டெயில் பற்றி நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சரி, வீடியோவை ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள். ஸோ நான் அவரை வெல்கம் பண்ணிடுறேன். வெல்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இங்கே வந்து பெட்ரோல் விலைலாம் 100 ரூபீஸ் மேலே போயின்னு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் பைக் தேடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் பைக்கில் நீங்கள் உங்கள் ஒகினோவா பிராண்டில் நீங்கள் என்ன பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலுக்கு? கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா, இப்போது எலக்ட்ரிக் பைக் நல்லா பூம் ஆயிருக்கு ஆஃப்டர் அந்த பெட்ரோல் ஹைக்கு, ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து இது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஓகே, உங்களுக்கு இது பெட்ரோல் காஸ்ட்டு இல்லாமல் உங்களுக்கு இதுக்கு டெய்லி டிரைவுக்கு யூஸ்க்கு நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒகினவா மெயின் டீலர் ஜீப் பைக்ஸ்னு சொல்லி அண்ணா நகரில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ ஒகினவா மாடல்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரோ தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ப்ரோ வந்து ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் 90 கிலோமீட்டர்ஸ் பர் சார்ஜ். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இது 65 போகுது. ஓகே, டாப் ஸ்பீடு, டாப் ஸ்பீடு. ஸோ அதில் மூணு மோட்ஸ் இருக்குது. ஈகோ மோடில் பார்த்தீங்கன்னா 40 வரைக்கும் போகும். அதில் போனால் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 100 மேலே தருது, 100+. ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 90 கிலோமீட்டர்ஸ் to 80 வரும் உங்களுக்கு. இதில் டர்போ போனது ஒரு பூஸ்ட் மாதிரி, சும்மா ஓவர்டேக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் போகலாம். இதுலேயும் வந்து மொபைல் சார்ஜிங் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஆன் தி கோவில் சார்ஜ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே பேட்டரி தான். இதுக்கு அந்த இதுக்கு தனி, லைட்டுக்கு தனியெலாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே பேட்டரி. ஒரு பேட்டரியிலே ஆமாம் கன்வெர்டர்லாம் யூஸ் பண்ணி அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டாப் செல்லிங் மாடல். நார்மல் பிரைஸ் மாதிரி இது வந்து கண்டிப்பாக இப்போது அந்த ஆர்டிஓ டேக்ஸ் இதெல்லாம் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 90 அபோவ் இருந்தது வந்து இப்போது 88,000 இப்படி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸு, இன்சூரன்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே. ஆமாம், உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 19,000 கொடுக்குறாங்க. ஸோ ஒன்லி ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் லித்தியம் அயன் பேட்டரிக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் அப்ளை மைனஸ் பண்ணி தான் 88. ஆ, மைனஸ் பண்ணி உங்களுக்கு 88 வரும். ஸோ இது நல்ல ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வாங்குறத கரெக்டான டைம். என்ன இது பேட்டரி சொன்னீங்க? இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி. லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ வேர்ல்ட் வைட் ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல் மாடல் கூட இருக்கு. இது 5 இயர்ஸாக இருக்குது இந்த பிராண்டு. ஓகே, நம்ம 2 இயர்ஸாக டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ரைஸ் ப்ரோ வந்து ரொம்ப நாளாக சேல்ஸில் இருக்குது, நல்லா போயிட்டு இருக்கு. இதோட பேட்டரிலாம் நம்ம காட்டுறீங்களா, பேட்டரி சார்ஜர்லாம் காட்டுறீங்களா? யா, ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஒரே ஒரு சாக்ரிஃபைஸ் மட்டும் போனால் டிக்கி ஸ்பேஸ் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக பேட்டரி வந்துடும் உங்களுக்கு, ஃபுல்லாக இது பேட்டரி. ஓகே, இது ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை அன்பிளக் பண்ணிட்டு இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, 15 kg வரும். ஸோ 72 வோல்ட்டு 30 AH பேட்டரி இது.
ரிமூவபிள் திருப்பி சார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு இது பண்ணேன். ஆமாம் லித்தியம் அயன் தான் இது. லித்தியம் அயன் வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு பேட்டரி ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, லாக் பண்ணால் வண்டி லாக்கில் ஆயிரும். ஓகே, இது அன்லாக் பண்ணினா வண்டி வந்து அன்லாக் ஆயிரும். லாக்ல இருந்தால் வந்து வீல் மூவ் ஆகாது, யாருமே திஃப்ட் பண்ண முடியாது, சவுண்ட்லாம் வரும். ஸோ இது பண்ணால் அப்படியே டபுள் டேப் பண்ணால் இது ஆன் ஆகும். கீலெஸ் என்ட்ரி மேடம். இதில் மொபைல் சார்ஜிங் இங்கே இருக்கு, மொபைல் சார்ஜிங், இந்த யூஎஸ்பி போர்ட்டு இங்கே இருக்குது. ம், ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியோட இது அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சிலிண்டரோ இல்லை வாட்டர் கேன் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகலாம். கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். ஆமாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நல்லா இப்போ இருக்குது, கீயும் இருக்குது, கீயும் போட்டுக்கலாம். ம், கீயும் போட்டுக்கலாம். இதெல்லாம் டிக்கி ஓப்பன் பண்ணுறதுல இதிலே வந்துடும், இதிலே பண்ணால் அவங்க ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு தனி கீ கிடையாது? ஆ, ஒரே கீ தான். எல்லாமே அலாய் வீலு, ரெண்டு டிஸ்க் பிரேக்கு, ஃப்ரண்ட் பேக்கு எல்லாம். இதில் கலர் பார்த்தீங்கன்னா இது ரெட்டு, இது டுவல் கலரில் வரும், பிளாக் வித் ரெட்டு. ப்ளூ வந்து வித் டுவல் டோனில், அதாவது ஒரே இதில் கிளாசி ப்ளூவாக இருக்கும், நல்லாயிருக்கும் அது. இப்போ லேட்டஸ்ட்டாக அப்புறம் வந்து பிளாக் இருக்கு, ஃபுல் பிளாக் வரும், அது இப்போ அவைலபிள் இல்லை, பட் இதே ஃபுல் பிளாக் இருந்தால் அப்படி இருக்கும். அதெல்லாம் மூணு கலர் இருக்கு. ஆமாம், ப்ளூ, ரெட், பிளாக், ஃபுல் பிளாக். ஆப்ஷன்ல இந்த பைக் வந்து டாப் செல்லிங்கு அண்ட் ஹையர் மாடல் கூட. இது வந்து ஓகினோவா, ஓகினோவா பிரைஸ் ப்ரோ. இது ப்ரோ, இது நெக்ஸ்ட். இது வந்து அடுத்தது மாடலு உங்களுக்கு, இது ரிச் ப்ளஸ்ன்னு பேர். இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் மாதிரி, இப்போது ஹைட் கம்மியாக இருக்கும், ஸோ லேடிஸ்க்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் பீப்புளெலாம் கரெக்டாக இருக்கும். இது ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். இது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமாம், இது ஸ்பீடு வந்து 50 போகும். ஓகே, 50. ஆமாம், மைலேஜ் வந்து 75 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக வருது. ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு இதில் வந்து டிக்கி ஸ்பேஸ் இருக்கும், கொஞ்சம் திங்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் லாக் ஆன் லாக் ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க. ஆன் பண்ணால் அவங்க வண்டி ஆன் ஆகும். இது வந்து அந்த ஸ்கூட்டி டைப்பில் அப்படியே இருக்குல்ல? ஆமாம், ஓல்டு டியோ அந்த மாதிரி, ஸ்கூட்டி பெப்பு அந்த மாதிரி, ஸ்ட்ரீட் அதெல்லாம் இருக்கும். இது லேடிஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஹைட் கம்மி, வெயிட்டும் வந்து ஒரு 75 kg வரும், கர்வ் வெயிட்டு ஃபுல் வெயிட்டு. இதெல்லாம் வந்து 90 kg வரும், 90 kg, 75 kg வரும். ஓகே, வெயிட் வீல் சைஸும் பார்த்தீங்கன்னா 10 inch, இது 12 inch. ட்ரம் பிரேக்கு தான் வரும். இதில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இது கொடுத்துருக்காங்க, லாக் வித்து கீ கொடுத்துருக்காங்க, ஏன்னா திங்ஸ் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஆமாம், ஸோ டிக்கி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஹாஃப் ஹெல்மெட் வைக்கலாம், அந்த அளவுக்கு ஹாஃப் ஹெல்மெட். ஸோ இதில் பேட்டரி இன்னும் காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப கீழே 1.7 kW வருது. ஓகே, இதுவும் லித்தியம் அயன் பேட்டரி. ஆ, இதுவும் லித்தியம் அயன் தான். இப்போ எல்லாமே லித்தியம் அயன் கன்வெர்ட் ஆகிட்டாங்க, ஸோ அதனால அவாய்ட். ஆமாம், ஸோ ஒரு ஃபுல்லாக லித்தியம் தான் நாமளும் டீல் பண்ணுறோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க? ஆன்ரோடு 88 வருது. 88,000. இதோட ப்ரைஸ்? இது வந்து நியர்லி 77 வருது. 77,000. இதோட வந்து 10,000, 10 to 11 தான் டிஃப்ரென்ஸ் வருது. வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட், ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது. சரி, இப்போ எனக்கு ஒரு மெயின் கான்செப்ட் என்ன, எல்லாருமே இப்போ இந்த எலக்ட்ரிக் பைக்குனா என்ன சொல்கிறாங்கன்னா மலையில் ஓட்டலாமா, ஸோ மலையில் நிற்க வைக்கலாமா, ஸோ அதை பற்றி கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? ஆமாம், நிறைய பேருக்கு இருக்குது. இதில் என்னென்னா IP65 ரேட்டிங் இருக்குது. ஓகே, ஸோ வந்து மலையில் போகலாம், அது டிசல் ஃப்ரீ அந்த மாதிரி சொல்லுவாங்க. வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக தேங்கிறதுக்குலாம் நம்ம பாஸ் பண்ணி போகலாம். ஓகே, ஸோ ரொம்ப நேரம் நம்ம தண்ணியில் வீல் ஃபுல்லாக நாளைய அளவுக்கு வைக்க வேணாம், உள்ளே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரொம்ப வந்ததில்ல, ரொம்ப ரேர், 1 or 2 கேசஸ். அதனால் இதுதான் மழை ஃப்ரீ, ரெயின் ஃப்ரீ தான். இது என்ன, வந்து டிக்கிலாம் ஓப்பன் பண்ண வேணாம் மழை பெய்யும் போது. இதில் வந்து கொஞ்சம் போர்ட் ஹோல்ஸ்லாம் இருக்கும், ஸோ போர்ட்ஸு இருக்குது, ஸோ அதுக்குள்ளேயே போகிறது சான்ஸ் இருக்குது. நார்மலாக நம்ம மழையில் அப்படியே போகலாம், உங்களுக்கு போகலாம். சரி ப்ரோ, இப்போ இதோட சார்ஜிங் டைம் எவ்வளோ ஆகும்? ரெண்டு இதுக்கும் சேமாக தானே இருக்கும் இல்லை டிஃபரெண்ட்? ஆமாம், ஏன்னா இது 2 kW, இது 1.7. ஸோ ஆஃப் ஹாஃப் அன் ஹவர் டிஃப்ரென்ஸ் வரும். 3.5 இது 3 hours சார்ஜ் ஆகும். எவ்வளோ நேரம் எவ்வளோ எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணும்? 2 units இந்த வண்டிக்கு. ஓகே, இது வந்து 1.7 units வரும். சரி, அப்புறம் வாரண்டி பற்றி சொல்லுங்கள். பிரேக்கோட வாரண்டி எவ்வளோ, பேட்டரிக்கான வாரண்டி எவ்வளோ, அதுக்கப்புறம் மோட்டர், அப் மோட்டர் தானே? அப் மோட்டர். ஆமாம், எல்லாமே அப் மோட்டர் தான், பெல் டிரைவ்ல எல்லாமே அப் மோட்டர் தான் போயிட்டு. அப் மோட்டர் இன்னும் என்ன உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டினா, வந்து உங்களுக்கு
ஸ்பீடு வந்து இன்ஸ்டண்டாக டார்க் கிடைக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு பவர் வேஸ்டேஜும் இருக்காது. ஸோ செயின் வழியாக போகிறது கண்டிப்பாக அந்த மாதிரி வீலில் இருக்கனால உங்களுக்கு வாட்டர் போகுமோன்னு பயம் இருக்கும், பட் இதில் டபுள் சீல் கொடுத்துருக்கனால நல்லாயிருக்கு. ஆமாம், அலாய் வீல் டியூப்லெஸ் டயர், எல்லாமே டியூப்லெஸ் டயர். ஓகே, ஸோ பஞ்சர் ஆனால் கூட உங்களுக்கு இது பண்ணணும் இல்லை, இப்போ ஆணியெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு வீட்டில் கொடுத்தாலும் டியூப்லெஸ் பஞ்சர் ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் ஆனால் டயர் ரீப்ளேஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் உங்ககிட்ட தான்? ஆமாம், ஃப்ரண்ட் டயர் ரீப்ளேஸ் பண்ணிடலாம், பேக் டயர் வந்து ஒயரோ மோட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும், அது இங்கே வந்து கொண்டு வந்தால் நம்ம பண்ணிக்கலாம், பண்ணி கொடுத்துக்கலாம். அதுவும் வந்து டயர் வந்து வியர் அவுட் ஆனால் தான் நம்ம பண்ண போகிறோம், வேறு அது அவ்வளோ சீன் எதுவும். ஆமாம், அது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு மேஜர் விஷயம்னா வாரண்டி பற்றி சொல்லுவோம். வாரண்டி வந்து இது பேட்டரி ஃபுல் பைக்குமே 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஆமாம், A to Z-னா வித் ஆல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு எல்லாமே, லைட்ஸு, டிஸ்பிளே, மோட்டர், பேட்ரி, ஆல் உள்ள கண்ட்ரோலர் கன்வெர்ட்டர்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் 3 இயர்ஸ் கொடுத்துட்றாங்க அவங்க வாரண்டி, அதனால் நல்லா இருக்குது. இப்போது பேட்டரி வந்து எல்லாமே அதான் டோட்டலாக 3 இயர்ஸ். ஸோ இதுக்கு வண்டிக்கு 1 இயர், இதுக்கு 3 இயர்ஸ். ஆ இல்லை, அப்படி இல்லை, ஓகினாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் 3 இயர்ஸ். சில பிராண்ட்ஸ் மேபி இருக்கலாம். ஓகே, சரி, இன்சூரன்ஸ் எப்படி ப்ரோ? இன்சூரன்ஸ் வந்து இது 1 இயர் ஓடி 5 இயர்ஸ் தேர்ட் பார்ட்டி கொடுத்துருவாங்க. 1 இயர், 1 இயர் ஃபுல் வண்டிக்கும் வந்துடும், 5 இயர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஓடி மட்டும் பே பண்ணால் போதும், 700 or 800 வரும். அது 1 இயர் ரினியூவல் பண்ணிக்கலாம், சேம் பாலிசி நம்பரை வச்சுட்டு. சரி, எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி, உங்களை காண்டாக்ட் பண்ணோன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? உங்களோட லொக்கேஷன் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க ஷாப் நேம் எல்லாமே இது வந்து ஜி பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாநகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன். மோகப்பேர் வந்து நியர்பை இருக்குது, மோகப்பேரில் பிராண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பாடியிலேருந்தும் நியர்பை தான். ஓகே, சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்குது, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே காய்ஸ், நம்ம இந்த ஷோரூமோட டீட்டெயில்ஸ் அப்புறம் இவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் அவர் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒர்க்கிங் ஹவர்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதேமாரி நீங்கள் ஒன்ஸ் வந்து ஷோரூம் வாங்க, இங்கே நிறைய பைக் இருக்குது, டெஸ்ட் ட்ரைவ்லாம் இருக்குது, நம்மளும் டெஸ்ட் ட்ரைவ்லாம் எடுத்து ஓட்டியிருக்கோம். ஸோ அதோட ரிவ்யூஸும் நம்ம போடுறோம் பேக் டு பேக், அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குது. இதோட பைக் வந்து நம்ம என்னென்னா இவங்க நிற்க வச்சே வந்து பைக் ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம டெஸ்ட் ட்ரைவும் தனி வீடியோவும் போட்டிருக்கோம், போட்டிருக்கோனா இல்லை இதுக்கப்புறம் போடுவேன். ஸோ அதுவும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ அது மறக்காமல் பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். சரி ப்ரோ, வேறு தான் நீங்கள் என்ன சொல்லுமா? அவ்வளோதான் சார், நீங்கள் பெஸ்ட் டைம் டு பர்ச்சேஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகே, சீக்கிரம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் மாறலாம், எப்பயும் மாற முடியாது, அதனால் உடனே மாறுங்க. கண்டிப்பாக இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இவ்வளோ நாள் நம்ம பெட்ரோல் வண்டி ஓட்டியாச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குது. கண்டிப்பாக. ஸோ ஓகே காஷ், இதுதான் நம்ம வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்லாம் வந்து நம்ம பார்த்தோம். சில பேர் வந்து எனக்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பைக்கில் நீங்கள் வந்து வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இதோட வந்து பிக்கப் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நம்ம ஸ்கூல் பசங்க ஓட்டலாம், அதுக்கப்புறம் ஒரு ஓல்டேஜ் பீப்புள்ஸ் அவங்களாம் வந்து அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து லைசன்ஸ் தேவையில்லை, இன்சூரன்ஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, கூட ஓட்டலாம். 14 வயசுலேருந்து ஓட்டலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோ வேணால் நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ வீடியோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நம்ம வீடியோ பிடிச்சி நான் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அவங்க மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். See you guys in next video. Bye. Bye, Sulu. Bye. Thank you.